வணக்கம் மங்காலே, தேனில இருந்து. வண்டியோட பவரை பாருங்க கைஸ், RS 200 தான் இருக்கு. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு நம்ம சேனல் ஸ்லீப்பிங் சொல்லுன்னு போட்டிங்கன்னா வரும், ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்காக தான் நான் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு வண்டி ரெடி பண்ணி ஷோரூமில் கேட்டு கேட்டு ஓட்டுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கணக்கு கதையே கிடையாது, நமக்குன்னு தனியாக ஒரு விளாக்ஸு எல்லாமே நம்மளே பண்ணலாம். நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டில் இப்போதைக்கு நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த வண்டி 200cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி. இந்த வண்டியில் பவர் பார்த்திங்கன்னா 24 PS இருக்குது. டார்க் வந்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் வந்து 18.9 Nm கொடுத்துருக்காங்க. இப்போ பெட்ரோல் போடுறதுக்காக போகிறோம், பெட்ரோல் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வண்டியில் டேங்க் பார்த்திங்கன்னா 13 லிட்ரு. 13 மோஸ்ட் ஆஃப் 200cc எல்லா வண்டியிலையுமே 13 லிட்டர் தான் கொடுக்குறாங்க டேங்க் கெப்பாசிட்டி. டாப் ஸ்பீடு ஒரு 140 போகும். சவுண்டு கேளுங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க இண்டிகேட்டர்ஸுமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுமே எல்இடி தான். ஹேண்ட்லிங்லாம் நல்லாயிருக்கு. ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாரி பவருமே இருக்குது. 200cc சரி கம்மியாக தான் இருக்குன்னு பார்த்தா இல்லை, அப்படிப்பட்ட வண்டி இல்லை, இது நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வண்டி ஸ்போர்ட்ஸ் வண்டி தான், ஆனால் ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டூரிங் தான், இதுவுமே நீங்கள் சூப்பராக டூர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கை பெயின் ஹேண்ட் பெயின் என்ன ப்ரோ ஹேண்ட் பெயின் எதுவுமே வராது, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ. அடுத்த இதில் பண்ணவா? சிக்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ் கியரில் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு ஒரு 142-143 அதுமாரி போகும். பவர்லாம் வேற லெவலாக இருக்குது கைஸ், உங்களுக்கு நான் ஓட்டும் போதே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு NS 200 பிடிக்குமா இல்லை RS 200 பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து RS தான் பிடிச்சிருக்கு, ரெண்டுமே ஓட்டியிருக்கேன். எனக்கு RS 200 தான் பிடிச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குல்ல, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவர்லாம் கம்மியெலாம் இல்லை, உண்மையிலே பவர் வேற லெவலாக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் எடுக்கலாம். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,16,000 வருது. NS 200 பார்த்தீங்கன்னா 1,80,000 வருது. இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு 30,000 கிட்ட வருது, அவ்வளோதான். ஆமாம், ஒரு ஷோரூம்ஸ்க்கு மாறும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அனலாக் டிஸ்பிளேனா உங்களுக்கு RPM அனலாகில் வந்துடுது. மற்றபடி ஸ்பீடு, கியர் இண்டிகேட்டரு, அப்புறம் ஸ்பீடு கியர் இண்டிகேட்டரு, டைமு, ஓடோமீட்ரு, மற்றது அதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலில் வருது. மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 30 தரும், 30-35, சேம் NS 200 மாரி தான். வண்டியோட பவரை பாருங்கள் கைஸ். இதில் குயிக் ஷிஃப்டர் இருக்கான்னு தெரில எனக்கு, ஆனால் பாருங்கள் குயிக் ஷிஃப்டரில் தான் போட்டுட்ருக்கேன். கன்ஃபார்ம் கொஞ்சம் பப்ளிக் ரியாக்ஷன் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் நம்மளை பார்ப்பாங்க இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனால். இந்தமாரி சவுண்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இந்த NS 200 RS 200 ஒரு மாதிரி ஒரு டோன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது உண்மையிலே எனக்கு பிடிக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம் கைஸ், உங்களுக்கு இந்த வண்டி கன்ஃபார்ம் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் இந்த வண்டி செட் ஆகும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி இல்லை அது, இது அப்படியே டிஃப்ரென்ஸ். இந்த வண்டி ஒரு வாட்டியாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்காக தான் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் எந்த ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட எவ்வளோ என்ன தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த கலர் மொத்தம் மூணு கலர் வருது, பிளாக்கு, ரெட் கலர், இது ரெட் கலர் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன், அப்புறம் ப்ளூ கலர், மூணு கலர் இருக்குது, ரேசிங் ரெட்டு ரேசிங் ப்ளூன்னு இருக்குது. ஷோரூம் வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மேலே ஏற்றிடுவா ப்ரோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். நம்மளோட நிலமை இப்போதைக்கு இதான், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளை மேலே கொண்டு வர்றதும் சரி, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுமே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே என்ன ஸ்டோன்ட் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே 2023 மாடல் தான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். டக்குன்னு ஒரு ஷார்ட்டாக தான் பண்ணேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க.